வணக்கம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் இல்லை, ஆனால் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அக்குபஞ்சர் டாக்டரான ஸ்ரீனிவாசன் நடிப்புத்துறை மேலே இருந்த ஆர்வத்தினால 2010 ஒரு நடிகராக வளம் வந்துட்டுருக்காரு. தனக்கு முன்னாடி பவர் ஸ்டார் அப்படின்ற ஒரு அடையாளத்தை போட்டு இன்றைக்கு வரைக்கும் பல மக்களால் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அப்படின்னே அழைக்கப்படுறாரு. விளம்பரத்தின் மேலே அதிகமாக மோகம் கொண்டிருந்தார் அப்படின்றதுக்கான சான்றுதான் இது. 2010 அவர் படத்துக்கு வந்தாலும் 2011 அவரே இயக்குன லத்திகா அப்படின்ற படம் மூலமாக இவர் பேசப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற படம் இவருக்கு ரொம்பவே புகழை கொடுத்துச்சு. அதன் மூலமாக ரொம்பவே பிரபலமானார். இப்போ கூட ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வனிதா விஜயகுமார் அவங்களோட மாலை போட்டிருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிக்கப் அண்ட் ட்ராப் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதாவும் அதனால எடுத்த ஃபோட்டோ ஷூட் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும்போது தான் மயங்கி விழுந்துட்டாரு, அதனால ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்பவே உடம்பு சரியில்லை அப்படின்னும், அவரால் எழுந்து நடக்கக்கூட முடியல அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறதாவும் வீடியோ ரிலீஸ் ஆகியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா நியூஸ் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்து பல மக்கள் பவர் ஸ்டார் அவங்க குணமடையணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கிறாங்க.